ஸோ ஹை காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இதில் வந்து ஒரு அஞ்சாறு ரொம்பவே வித்தியாசமான ஒரு சில ஐடியெலாம் வச்சுருக்கேன். சீரியஸாக இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் அடைய போதாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ கேப்பையும் போல் 5K லைக்ஸ் தான் எய்மு, ஸோ கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு டைம் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வேற எதுவும் பெருசாக கிடையாது, வாங்க நான் உடைய வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி என்னதுடா அப்படின்னீங்கன்னா, இது வந்து நம்மளோட ஒரு தமிழ் பிளேயரோட ஐடி. அண்டு நீங்களே பார்க்கலாம், TN பிளே பாய் அப்படின்னு தமிழன்கிற ஒரு கில்டோட லீடர் இவர். இவரோட ரேங்க் பாருங்களேன், Bronze 1 தானே காட்டுது. சரி ஓகே, இவர் வந்து ரொம்ப நாளாக கேம் வந்து விளையாடி இருக்க மாட்டார், அதனால Bronze 1 காட்டுது போல அப்படின்ட்டு இந்த சீசனோட மேட்சஸ் பார்த்தேன். சோலோவில் 7600 மேட்ச், ஓகேவா? ஸ்குவாடு டூவோன்னு ரெண்டு மேட்ரு இருக்குன்னே அவர் வந்து மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சோலோவில் பார்த்தீங்கன்னா 1000 வின்னு, ஓகேவா? 1000 வின்ஸுக்கு அசால்ட்டாக ஹீரோயிக் போயிருப்பாரு. அண்டு ஸ்டார்டிங்லேருந்தே விளையாடி இருந்தா கிராண்ட் மாஸ்டர் போயிருப்பாரு. ஆனால் எதனால் வந்து இன்னும் பிரான்ஸுன்னு காட்டுறதுன்னு தெரியல. இது வந்து ஏதாச்சும் ஒரு பக்கா இல்லைனா என்ன கதை அப்படின்னு தெரியல. 7000 மேட்சில் 38000 கில்லு, ஆனால் லைஃப் டைமோட சோலோவில் வந்து பாருங்களேன் 3000 தான் காட்டும். எதனால் அப்படின்னு எனக்கு வந்து இதுவும் புரியல. ஆக்சுவலி 7000 மேட்சஸ் விளையாடி இருந்தால் நம்ம வந்து விளையாடுற ஒவ்வொரு மேட்சுமே நம்மளோட லைஃப் டைம் மேட்சஸில் ஆட் ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த ஒரு ஐடியில் மட்டும் நம்ம வந்து விளையாடுற எந்த மேட்சுமே லைஃப் டைமில் ஆடே ஆகலை. ஆனால் இந்த சீசனோட சோலோ மேட்சஸில் 7000 மேட்ச் அப்படின்னு காட்டுது. இது ஒரு பக்கா இல்லைனா உண்மையிலேயே இந்த ஐடி வந்து இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது சீரியஸாக எனக்கு தெரில. அண்ட் இந்த தமிழ் பிளேயரே நான் போய் கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு இதெல்லாம் கேட்கல, ஜஸ்ட் உங்களோட ஐடி மட்டும் வீடியோவில் போட்டுக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டேன். ஸோ இந்த ஐடி வந்து எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து கண்டிப்பாக கீழே வந்து கான்பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து சீரியஸாக தெரியல. ஸோ வாங்க நான் அப்படியே செகண்ட் ஐடி பக்கம் போவோம். ஸோ செகண்ட் ஐடி என்னதுரா அப்படின்னீங்கன்னா, இதுலேருந்து இது கொஞ்சம் காமெடியான ஐடியா தான் இருக்கும். அண்டு இவன் வந்து ரித்திக் ரோஷனோட ஃபேனு அப்படின்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னீங்கன்னா, அவதாரில் நீங்கள் பார்க்கலாம் ரித்திக் ரோஷன், கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் தான். அண்டு ஒரே ஒரு சீசன் வந்தான், எதுக்காக வந்தானே தெரியல, வந்துட்டு ஒரே ஒரு இலையிட்டு அந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா 1777 பேட்ச், ஓகேவா? ஃபுல்லாக வந்து இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி பேட்ச் வாங்கிட்டு அந்த சீசனோட கேம் அவுட்டே போயிட்டாரு. இது வந்து ரொம்பவே ஒரு காமெடியான ஒரு ஐடின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் வந்து டீசெண்டாக கொஞ்சம் ஆனால் மேட்சஸும் விளையாடி இருந்தார். ஆல்மோஸ்ட் வந்து சோலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 மேட்ச் கிட்டே விளையாடி இருந்தார். அண்ட் ஸ்குவாடு டூவோலாம் ஒன்றும் பெருசாக விளையாடல. ஆனால் சோலோவில் ஒரு 50 மேட்ச்லேயே 150 கில் கிட்ட அடிச்சிருந்தார். அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே பாட்டாக தான் வரும், ஆனால் இருந்தாலும் ஒரு 175 கில் கிட்ட அடிச்சிருந்தார். ஆனால் எதனால் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி கேமை விட்டு போனோம் அப்படிங்கிறது சீரியஸாக புரியல. ஸோ இதுதான் செகண்ட் ஐடி. வாங்க நான் அப்படியே தேர்ட் ஐடி பக்கம் போவோம். ஸோ தேர்ட் ஐடி என்னதுரா அப்படின்னீங்கன்னா, அப்படியுமே வந்து 226 பேட்ச் எடுத்து வச்சிருக்காரு. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எலைட்டோட மேல் காஸ்டியூம்
ஃபீமேல் காஸ்டியூம் கண்டிப்பாக இருக்கும். அண்டு செகண்ட் எலைட்டோட அவதார் பேனர் கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டே சீசன் விளையாடிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக கேம் விட்டு போயிட்டார். ஆனால் அவரோட மேட்சஸ் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து 600 மேட்ச் கிட்ட விளையாடிருக்காரு சோலோவில். ஆனால் எதனால லைக்கே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் லைக்குங்கிற ஒரு ஃபீச்சரே கிடையாது, அதனால 0 likes காட்டுது. ஸோ வாங்க நம்மளே அடுத்த ஐடி பக்கம் போவோம். ஸோ 5th ID என்னடா பார்க்க போகிறோம், அதாவது இதான் வந்து கடைசி ஐடி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பிளேயிங்கில் இருக்காரு, அதாவது இந்த ஐடி வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கீழே வந்து பாருங்களேன், ஒரே ஒரு எலைட்டு, போன சீசனோட எலைட் மட்டும் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி செகண்ட் எலைட் போட்டிருக்காரு. அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் எலைட்டோட ஃபுல் காஸ்டியூம் போட்டு தான் ஆடு வரு போல. சீரியஸாக இதுவும் ஒரு தரமான ஐடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1733 அண்டு நடுவில் பார்த்தீங்கன்னா 8447 அவ்வளோதான் பேட்சஸே எடுத்திருக்காரு. ஸோ நடுவில் வந்து ரொம்பவே விளையாடாமல் இருக்காரு. அண்டு ஒரு கொஞ்ச நாள் விளையாடுறாரு, திருப்பியும் ஒரு கொஞ்ச நாள் ரொம்பவே விளையாடாம இருக்காரு, திருப்பியும் ஒரு கொஞ்ச நாள் விளையாடுறாரு. ஆனா இது வந்து சீரியஸா ஒரு சூப்பரான ஐடி. சோ இப்ப கூட நீங்க வந்து பார்க்கலாம், 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் விளையாடிட்டு போயிருக்காரு. இதே மாதிரி நீங்க வந்து அதிகமா விளையாடாத செகண்ட் எலைட் ஐடி எல்லாம் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் வந்து வித்து நீங்களும் நாங்களும் பாதி பாதி கூட பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் தான் ஒரு டாப் 5 மிஸ்டீரியஸ் ஐடின்னு சொல்லலாம். நீங்க வந்து எந்த ஐடி வேணா சொல்லலாம். இதுல வந்து எந்த ஐடி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அப்படிங்கறத கண்டிப்பா கேளுங்க மக்கள் சொல்லுங்க. சோ இதெல்லாம் நினைச்சேன்.